இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்துடக்கூடாதுன்னு நினச்ச அந்த நாள் த டிடே இன்றைக்கி இஸ்ரேல் காசாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜாக ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் வந்து காசாக்குள்ளே என்ட்ராகிட்டாங்க ஆகிட்டாங்க இஸ்ரேல் வந்து காசாக்குள்ள பல ரெய்ட்ஸை வந்து கண்டினியூஸாக உள்ளுக்குள்ளே போயிட்டு போயிட்டு அங்கே போய் சுரண்டிட்டு வெளியே வருது இதுதான் ரெய்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் நிறைய பேரை கொள்றதா இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வரதா இருக்கட்டும் இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக உள்ளுக்குள்ள வந்து இஸ்ரேலோட ராணுவம் வந்து காசாக்குள்ள ஆல்ரெடி போக ஆரம்பிச்சுட்டாங்க இது போக இங்கே காசாவில்தான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காசா ஒரு பாலஸ்தீன் வந்து ரெண்டா இருக்குது ஒன்னு காசா இன்னொன்னு வெஸ்ட் பேங்க் இந்த வெஸ்ட் பேங்குக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனையே இல்ல ஆனா இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற மக்களையுமே நானூறு பேரை வந்து இஸ்ரேல் வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க நாளுக்கு நாள் இஸ்ரேல் மேல இருந்த பரிதாபம் கம்மியாகி கம்மியாகி இன்டர்நேஷனல் லெவல்லையே நாம வந்து யூடியூப் சேனல்ஸ் காமன் இன்ஃபுளுசர்ஸ் செலிபிரிட்டிஸ் அப்படி சொல்ல நாடுகளே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் கிட்ட ஏன் இவ்வளவு தப்பு பண்ற நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் ஈரான் கத்தார் நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இல்லை இல்ல இஸ்ரேல் பண்றது பெரிய தப்பு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி ஒரு நாடா உருவானப்போ அங்க இருக்கிற பலஸ்தீனிய மக்கள் எல்லாத்தையுமே வெளி அனுப்பிச்சுட்டு தான் அங்கே ஒரு நாடே உருவாச்சு அவங்களோட ரொம்ப புனிதமான ஜெருசலத்திலேருந்தே நிறைய பேர் வெளியே அனுப்பப்பட்டாங்க இதை வந்து அவங்க அரபிக்ல வந்து மக்பா அப்படின்னு சொல்றாங்க இப்போ காசால இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டாவது மக்பா இப்ப நடந்துட்டு இருக்குது எங்களோட சொந்த ஊர் இது எங்களோட சொந்த நாடு இது இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க காசால இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க நாங்க எங்க போவோம் நாங்கள் எங்கேயோ போய் அவமானப்பட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வாழ்றதுக்கு நாங்கள் இங்கே வீட்டுல இருந்து சாகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு மூவ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் கெடு முடிய போகுது இஸ்ரேல் உள்ளுக்குள்ள வர போறாங்க தன்னோட மரணத்தை காத்துக்கிட்டு எத்தனையோ பலஸ்தீனியன்ஸ் வந்து காசாக்குள்ள காத்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹஸ் பின் வெரி வெரி டஃப் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு காசால இருக்கிற மக்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பிணங்களை ஸ்டோர் பண்றதுக்கு ஃப்ரீசர் இல்லாம ஏன்னா இப்போ போய் தகனம் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை போருக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க அந்த உடலில் போய் தகனம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ட்ரக் இருக்குள்ள ஐஸ்கிரீம் ட்ரக் இருக்குல்ல அதுக்குள்ளே பிணங்களை போட்டு மூடிட்டு இருக்காங்க ஒருத்தன் இறந்து இறந்து போனதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்கிற அவனோட உடலுக்கு கிடைக்கிற மரியாதை பாருங்கள் இதுதான் வந்து இப்போ காசாவோட நிலமை இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன நடந்துட்டு இருக்குது இஸ்ரேல் ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டுட்ருக்காங்க இஸ்ரேல் வந்து ஒரு இனத்தையே அழிக்க போறாங்களாங்கிற பயம் கூட நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்குது பலஸ்தீனியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனத்தையே வந்து கம்ப்ளீட்டா அழிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் நிலை எழுந்திரிச்சு இருக்குது ஸோ இஸ்ரேலோட மைண்ட்ல பின்னாடி இருக்கிறது ஆனால் இதெல்லாம் போக இஸ்ரேல் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது இதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லியே ஆகணும் ஜேர்னலிஸ்ட் அல் ஜசீராங்கிற ஒரு கம்பெனி வந்து ரொம்ப நியாயமா காசா சைடு என்ன நடக்குதுங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க ஜேர்னலிஸ்ட் கொண்டிருக்காங்க ஜேர்னலிஸ்ட் இஸ்ரேல் வந்து கொண்டுட்டாங்கிறத அல் ஜசீரா பப்ளிக்காவே சொல்லியிருக்காங்க அல் ஜசீரா மட்டும் இல்ல பிபிசி ஜேர்னலிஸ்ட வந்து துப்பாக்கி மனையில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் தானே உலகத்துக்கு காசாலை இதெல்லாம் நடந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு அதை வெளியே கொண்டு வந்து ஜெர்னலிஸ்ட் அவங்கள கொள்றது அவங்கள துப்பாக்கி மனையில் வச்சு மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஜனநாயகத்திலோட ஃபோர்த் பில்லர்னு சொல்லுவாங்க அந்த ஜேர்லிஸ்ட் தான் வந்து உலகத்துக்கு நடந்துட்டு இருக்கிறதே வெளியே வெளிச்சம் போட்டு காமிக்கிறவங்க அவங்களையே கொள்றதுங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயமா இருந்துட்டு இருக்கு சோ காசாக்குள்ள இஸ்ரேல் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க காசாக்குள்ளே மட்டும் இல்லாமல் லெபனான்குள்ளே இஸ்ரேல் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ இஸ்ரேல் பண்ணாலும் ஏன் அமெரிக்கா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கிற இந்த முக்கியமான கேள்விகளை நம்ம பதில் சொல்ல ஆரம்பிப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த டி டே என்னாச்சு

முதல்ல நான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையோட நம்பர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் இஸ்ரேலில் வந்து தாக்குதல் வாரம் நடந்தப்போ இறந்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் இதுவரைக்கும் பலஸ்தீனில் இறந்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து இறந்திருப்பாங்கன்னு நம்பப்படுது அட்லீஸ்ட் மூவாயிரத்தி நானூறு பேராவது இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி முந்நூறு பேரை நீ அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இறங்குற இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் மூவாயிரத்தி நானூறு பேரையாவது கொண்டிருக்காங்கன்னு சொல்றப்போ ராணுவம் வந்து இதை பண்ணா சரி தீவிரவாத அமைப்பு பண்ணா தப்புன்னு நம்ம சொல்றோம்ல அப்போ ராணுவம் வந்து பண்ணாலும் தப்பு தானே அந்த ஸ்டாண்டில் நம்ம கரெக்டாக இருக்கணும்ல ராணுவம் வந்து பண்ணாலும் தவறு தவறு தான் அப்படிங்கறத சொல்றதுக்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் விட்டுடுறாங்க காசாக்குள்ள நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் காசாக்குள்ள கம்ப்ளீட்டாக சுத்து போட்டாங்க அது ஒரு வால்டு சிட்டி ஒரு மதுரை அண்ட் காசா வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய சிட்டி அது வந்து சுவரு கட்டப்பட்ட சிட்டி சுத்தி சுத்தி சுவரு தான் இருக்குது பேரிகேட்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக்கா துப்பாக்கிகளை வச்சிருக்காங்க கிட்ட யாராவது வந்தா துப்பாக்கியை சுற்றும் ஒரு பெரிய ஜெயில் வானம் மட்டும்தான் ஓப்பனா இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜெயில்னே அவங்க இருக்காங்க காசால இருக்கிற மக்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஓப்பன் ஏர் பிரிசன் குள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க இதுல ஃபார்ட்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து சில்ட்ரன் ஓகேவா காசாவோட பாப்புலேஷன் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் விச் மீன்ஸ் இருபத்தி மூணு லட்சம் பேர் அதுல நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து குழந்தைங்க ஓகேவா இந்த நா இந்த இருபத்தி மூணு லட்சம் பேர்ல பதினேழு லட்சம் பேர் வாழ்றதே வந்து ரெஃப்யூஜி கேம்ப்ல எது அவங்க நாட்டுக்குள்ள அவங்க வாழ்றதே ரெஃப்யூஜி கேம்ப்ல வேற ஏதோ ஒரு நாட்டில் இல்லை தான் நாட்டுக்குள்ளே அவங்க வாழ்றது ரெஃப்யூஜி கம்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற நிலமையில நேத்திக்கு வந்து இஸ்ரேல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு கொடுத்தாங்க நாங்கள் உள்ள வரப்போகிறோம் நீங்கள் வந்து நார்த்திலேருந்து எல்லாரும் சவுத்துக்கு போயிடுங்க நாங்கள் நார்த்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம்னு சொன்னாங்க சொல்லி முடிச்ச உடனே அவங்க ரைட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க உழுக்குல வந்து ஒரு ரைட் அடிச்சுட்டு போகிறது உழுக்குள்ளே வந்து அந்த பாக்கெட்ஸ்ல இருக்கிறவங்க யாரையாவது போட்டு தள்ளிட்டு போகிறது உள்ள என்ன இருக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரி ரைட் ரைடா முதல்ல ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் வர்றதுக்கு முன்னாடி ரைடு வருவாங்க எல்லாமே வந்து ஒரு ரைடு வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி ரைட் பண்ணுறப்போ இது வரைக்கும் ஆல்ரெடி போன வாரம் இருந்து கடத்தி செல்லப்பட்ட சில பேரோட உடல்கள் கிடச்சிருக்குதுன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் இஸ்ரேல் சொல்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கணும் அதாவது அவங்க சொல்றது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது மேபி அவங்க போய் கூட சொல்லலாம் ஏன்னா போய் சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கு சில இடங்களில் தெரிய வருது முதல் நாள் இஸ்ரேல் வந்து சொன்னப்போ ஒரு நாள் சொன்னாங்க ஹமாஸ் அமைப்பினர் வந்து குழந்தைங்களை வந்து தலையை வெட்டிவிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்களே இருந்துகிட்டு இல்லை எங்களால சாலிடா சொல்ல முடியலன்னு மாத்தி சொன்னாங்க இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல குழந்தைங்களோட தலைய வெட்டிட்டாங்கன்னு போய் எல்லாருமே டென்ஷன் ஆனப்போ சரி அதுக்கு சாட்சி என்ன எங்க அப்படின்னு கேக்குறப்போ இல்ல இல்ல அப்படிங்களால சொல்ல முடியாது ஆனால் இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதுபோக இங்கே இஸ்ரேலுக்கு நடந்த கொடுமை வந்து உலகம் ஃபுல்லாக இஸ்ரேல் பக்கம் நின்னப்போம் காசாக்கு கொடுமை நடக்கிறப்போ அஃப்கோர்ஸ் உலகம் ஃபுல்லாக காசா பக்கமும் நிற்கல ஏன்னா மனித நேயம்ங்கிறது மதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாது இல்லை ஜூவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் மத நீ மனித நேயம்ங்கிறது ஒன்று தானே மனுஷன் மனுஷன்தானே ஸோ இதெல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டது தான் அதிலலாம் வந்து இந்த மத மதத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு மேலே கொண்டாடுறப்போ அடுத்த மதத்தை வந்து ரொம்ப இகழ்கிறப்போ நடக்கிற கூட உச்சக்கட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே மனுஷங்க நிம்மதியாக இருந்துருவாங்கன்னு தோணுது ஸோ இப்போது இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மதத்தோட ஆதிக்கம் தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரியதாக இருக்குது அவங்க அங்கே பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அவங்களோடதுல ஆயிரத்தி பேர் இறந்துட்டா தப்பு அது ஒரு பெரிய பவன் சொல்லிட்டு அமெரிக்காவோட ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு ஆயுதங்களை வந்து டன் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான குண்டுகளை வந்து இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் உள்ளுக்குள்ளே வந்து உன் ஊரையே நாசமாக்கப் போகிறேன் அந்த ஹமாஸ் அமைப்பினரில் வந்து கடைசி சொட்டு கூட ஒருத்தன் இருக்கக்கூடாது அவனிமே வளரவே கூடாதுங்கிறதுக்கு நான் செய்யப் போகிறேன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி லாங் திங் நாங்கள் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்கிறவங்க ஆப்போசிட்டில் எந்த தப்பும் பண்ணாமல் சும்மா இருக்கிறவங்க தன்னோட வீடை இழந்து தண்ணி இல்லாமல் ஒரு வாரமாக இருக்காங்க தண்ணி இல்லாமல் எப்படி ஒரு வாரம் சர்வே வராங்கன்னு தெரில இன்னும் எனக்கு தெரிஞ்சணும் ரெண்டு மூணு நாளில் தண்ணி இல்லாமல் செத்து போகிறவங்க வர ஆரமிச்சிடுவாங்க ட்ராட்னால ஆர்டிஃபிஷியலாக கிரியேட்டான பஞ்ச அந்த தண்ணி இல்லாமல் இருக்கிற ஒரு ட்ராட்னால் இறந்து போக ஆரமிச்சிடுவாங்க அந்த நிலைமைக்கு ஹியூமானிட்டியே தள்ளிட்டு இப்போ இதெல்லாம் இருக்காங்க அது போக நைன்டி எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இஸ்ரேல் காசாக்குள்ளே சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இன்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து அடிபட்டுருக்குது பதினெட்டு மசூதிகள் அப்புறம் வந்து பத்தொம்பது ஹெல்த் சென்டர்ஸ் இருபது ஆம்புலன்ஸ் அண்ட் பதினோரு வாட்டர் சானிடேஷன் ஃபெசிலிட்டி வந்து சுத்தம் பண்ணுற ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையுமே உடச்சுருக்காங்க இது எந்த விடத்தில் யார்கிட்ட சொல்லி நம்ம நியாயப்படுத்த முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு கொடுத்தாங்கன்னு சொன்னால அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான அல் அக்பா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு நேரம் டைம் இருக்குது அதுக்குலாம் கிளம்பிடுங்க நாங்கள் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தகர்க்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் தகர்த்து என்னடா பண்ண போகிறீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ரெட் கிரஸ் கிட்டே சொல்கிறாங்க இங்க ஹாஸ்பிட்டலில் பல பல ஆயிரம் பேர் இருக்காங்க இங்கே அடிப்பட்டு அடிப்பட்டு குழந்தைங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிணங்களுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் வந்து ஐஸ் ட்ரக்குக்குள்ளே போட்டு வச்சுட்டுருக்கோம் ஐஸ்கிரீம் ட்ரக்குக்குள்ளே பிணங்களை போட்டு வச்சுட்ருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலே நீங்கள் தகர்த்துவீங்கன்னா இங்கே எல்லாம் எங்கே போவாங்க இங்கே இருக்கிறவங்கள போனா போகிற நிலைமையில இருக்கான் கை போய் கால் போய் உயிர் மட்டும் உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கிறவனா இருக்கான் இவன் மேலே நீ குண்டு போட்டு என்ன பண்ண போகிறேங்கிற கேள்வி அந்த ஹாஸ்பிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் அதே அதேமாரி கிளம்புறவங்க இருப்பாங்கல்ல எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டு இருக்க போறாங்க ஹமாஸ் அமைப்பினர் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை கிளம்பாதீங்க நம்மளை இப்படி தான் மொதத்தரவு அங்கே இஸ்ரேலில் இருந்து வெளியே அனுப்பிச்சு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே உருவாக்கிட்டாங்க அது பலஸ்தீனாக இருந்ததவங்க இஸ்ரேல்னு உருவாக்கிட்டாங்க இந்த நம்மள நம்மளை நார்த்து காசாலேருந்து சவுத்து கிளம்ப சொல்லிட்டு இதையுமே அவங்க எடுத்துக்க போகிறாங்க நீங்கள் கிளம்பாதீங்க அங்கேயே இருங்க அதுக்கு நம்ம வீரமாக செத்தே போகலாம் இந்த மாதிரிலாம் அவங்க இஷ்யூ இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அவங்க மேல இருக்கிற டிபெண்டன்சிக்காக ஒவ்வொருத்தையும் தான் குடும்பத்தை வந்து காப்பாத்துறதுக்கு போவாங்கல்ல அப்படி காப்பாத்துறதுக்கு போன சில பேர் மேல குண்டுகள் போடப்படுறாங்க இவங்க தான் சொல்றாங்க இருந்து சவுத்துக்கு போங்கன்னு அப்படியே வந்து உயிருக்கு நம்ம வந்து பயந்து சரி ஓகே நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம இங்கே இருந்துடக்கூடாது நம்மளுக்கு மேபி இதை தாண்டி நம்மளுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி குடும் செல்லக்கூடிய குடும்பங்களை இவங்கெல்லாம் வந்து ஹமாஸ் அமைப்பினர் கிடையாது குடும்பங்களை வந்து போறப்போ அவங்க மேலே தாக்குதல் வந்து டசன் கணக்கில் நடந்திருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இவங்க தான் போகணுன்னு சொல்கிறாங்க வெளியே வந்து போகிறவ மேலேயும் குண்டை போட்டு இறந்து போயிருக்காங்க நிறைய பேரோட ஜெனரேஷனே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க லெபனான்ல அல் ஜசீரா அண்ட் ரியூட்டர்ஸ் இந்த ரெண்டு ஜேர்னலிஸ்டமே வந்து தாக்குதலுக்கு இருக்காங்க ஸ்பெசிபிக்கா கார்ல போறப்ப வந்து அடிச்சிருக்கு ஜேர்னலிஸ்டோட கார் அதுல இறந்து போனவங்க இருக்காங்க இது அல் ரொம்ப பப்ளிக்கா கண்டம் பண்ணியிருக்காங்க நீங்க ஜேர்னலிஸ்ட் மேல கை வச்சிட்டு இருக்கீங்க போன இவங்க பண்றதை வெளியே சொல்ற ஜேர்னலிஸ்ட் தானே அவங்க அடிபட்டுட்டு இருக்காங்க இங்க மட்டும் இல்ல காசாக்குள்ளயுமே வந்து ஜர்னலிஸ்ட் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கிறது ரொம்ப சோகமா இருக்குது ஏன்னா அவங்கதான் உலகத்துக்கு தன்னோட உயிரை பணையம் வச்சு வெளியே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அது வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப இவங்க இறந்து போறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் இதை டார்கெட் பண்ணி நீ தானே வெளியே சொல்லிட்டு இருக்க உன்னையும் போடுவேன்னு சொல்லி சொன்னா என்ன ஆகுது ஆனால் அது நடந்துட்டு இருக்குது அண்ட் இது அந்த செகண்ட் மக்பாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசை உருக்கி பேசுறாங்க எங்களுக்கு வந்து ஹியூமிலியேஷனா இருக்குது இது வந்து ஒரு எங்களோட நாடு இது எங்க நாட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை வெளியே போன்னு சொல்லி எங்களை வந்து சிறைக்குள்ள வச்சிருந்தான் இப்போ அந்த சிறையில இருந்தாலும் வெளியே போ அப்படின்னு சொல்லி எங்களை துரத்திக்கிட்டே இருக்காங்களே இதுக்கு நாங்க வந்து அங்கேயே இருந்து செத்து போய்டுவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி பேசுகிற வீடியோஸ் பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க எந்த நிலமிலருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அது போக கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய ஹெல்த் ட்ரக்கெல்லாம் வந்து காத்துட்ருக்குது இங்கே இருக்கிற மக்களை வந்து எய்டு கொடுக்கறதுக்கு உள்ளுக்குள்ள வந்து மெடிசன் கிடையாது தண்ணி கிடையாது ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போய் ஆறு நாள் ஆகுது எலக்ட்ரிசிட்டி கிடையாது சரி இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஜிப்ட் வந்து ட்ரக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட எய்ட் எய்டெல்லாம் இருக்குது ஹெல்த்துக்கு தேவையானது சாப்பாடு எல்லாமே இருக்குது ரெடி பண்ணி பார்டர் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து உங்களுக்கு இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல உள்ளுக்குள்ள வர்றதுக்கு இப்போ இஸ்ரேலோட நோக்கம் இங்கே என்ன ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கணுங்கிறதா இல்லை பலஸ்தீனிய மக்களை அழிக்கணுங்கிறதா காஜாங்கிற ஒரு இடம் இருக்கவே கூடாதுங்கிறதா இல்லை அதில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர் எங்களை காயப்படுத்திட்டாங்க இவங்க ஒரு தீவிரவாத அமைப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள மட்டும் நாங்கள் அழிக்க போகிறோம்னு சொல்கிறாங்களே அப்போ அந்த கோலே வந்து கேள்விக்குறியாகுது இல்லை இது போக யுஎஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவங்களோட போர் கப்பல்களை வந்து இங்க அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க மூணு போர் கப்பல்கள் வந்துருச்சு முதல்ல ஒன்று தான் வந்துச்சு இப்போ மூணு வந்து நிக்குது மீதி ரெண்டு கிட்ட நின்றுட்டு இருக்குது இது போக இவ்வளோ பிரச்சனை இருக்கப்போ ஒரு பெரிய கண்ட்ரி இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்கன்னா அது ரஷ்யா மட்டும்தான் ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்மிடியட்டாக இதை நிறுத்தணும் நீங்க வந்து காசால இருக்கிற பொதுமக்களுக்கு பண்ற அநீதி வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி அவங்க எந்த தப்பும் பண்ணல உனக்கும் ஹமாஸ்கும் அவன் கூட போய் பொதுமக்களை பலஸ்தீனிய மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அவனையே இப்படி பண்ணிட்டு பண்ருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்காங்க இது யுனைடெட் நேஷன்ஸ்லேயே பேசியிருக்காங்க இதுக்கு பலஸ்தீனிய மக்கள் நிறைய பேர் நன்றியும் சொல்லியிருக்காங்க எங்களுக்காக குரல் ஒரு குரல் கொடுத்த பெரிய நாடு ரஷ்யா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க பட் கோர்ஸ் இவங்க என்னதான் பேசினாலும் வீட்டோ பவர் வந்து யூஎஸ்க்கு இருக்குது வந்து அதை மீறி இந்த போர் வந்து நியாயம் சொல்லி பேசுவாங்க இன்டர்நேஷனல் மருந்து கிடையாது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கிடையாது தண்ணி ஆர்டிபிஷியலா நிறுத்தி வச்சிருக்கீங்க பொதுமக்களுக்கு குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்குன்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கிறவங்க எந்த பாவமும் பண்ணாதவங்களுக்கு நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க உங்களோட ஐடியல் கோல் தான் என்ன அப்படி என்னதான் இஸ்ரேல் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள் அதான் ஏன்னா எனக்கும் அந்த கேள்வி என்னதான் நினைக்கிறாங்க எல்லாமே பிணங்களா செத்து அந்த பிணத்தை தூக்கி வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களா அவங்களோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் அப்படிங்கிறவங்க வந்து மறுபடியும் முளைக்கவே கூடாது அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஹமாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு இன்னொரு தேர்ந்து அதை மறுபடியும் ரீபில்டு பண்ணி போயிடுவான் ஆனால் இஸ்ரேலை எதிர்த்தா என்னாகும் உலகத்துக்கு பாடம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அதை கொடுத்தேன் ட்ரை பண்ண மாட்டாங்கல்ல ஸோ இங்கே இருக்கிறது வந்து அழிக்கிறது கிடையாது நசுக்கிறது நசுக்கிறதுனா மறுபடியும் எதுவுமே முளைக்க முடியாத அளவுக்கு நசுக்கணும் தான் வந்து இங்கே இஸ்ரேலோட கோலா இருக்கும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அல் ஜசீராவுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் பேசுகிறாங்க இவங்களோட அல்டிமேட் கோல் என்ன எதுக்காக இதை பண்ணுறாங்க மறுபடியும் யாருமே வந்து இஸ்ரேல் கிட்ட இந்த பேலஸ்துற இஷ்யூ பேசுகிறதுக்கே தைரியம் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கணும்னு அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுருக்காங்க எதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்குறதுக்கு இந்த ஒரு காரணத்துக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சா உலகத்தில் நீதி நியாயம்லாம் எங்கே போகிறது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நான் இன்னொன்று வீடியோவில் பார்க்குறேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக காசாக்குள்ளே இஸ்ரேல் என்ட்ராயிருப்பாங்கன்னு தெரியுது ஏன்னா ஆல்ரெடி ரைடெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஸ்டப் உள்ள போகிறதுதான் ஒரு விஷயம் மார்டின் லூத்தர் கிங் சொல்வார் போர் நின்னா மட்டும் பத்தாது பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கணும் இங்க போர் நின்னா மட்டும் பத்தாது இங்க இப்போ நம்ம சொல்றது வந்து பலஸ்தீனிய மக்கள் அடிக்காதீங்க காசா மக்கள் அடிக்காதீங்கன்னு சொல்றது மட்டும் கிடையாது அவனோட உரிமை எத்தனை வருஷமாக பறிக்கப்பட்டிருக்குது அவனுக்கான உரிமையை நீங்கள் கொடுப்பீங்களாங்கிறத வந்து மொத்த உலகமும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து இப்போதான் பார்க்க ஆரம்பிக்கிது ஒரு வாரமாக ஓகே இவங்க பழி பழி பழிவாங்கிறானு பார்த்தா நீ சொல்கிற நம்பரை விட மூணு மடங்கு நீங்க அதிகமாக கொடுமை பண்ணுறா இதுக்கு மேலே என்ன தான் பண்ணணுன்னு ஒரு கேள்வி இப்போ இன்டர்நேஷனலா கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகள் கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க அந்த கேள்விக்கான பதில் நியாயம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் இந்த இடத்துல அந்த நியாயம் வந்து பலஸ்தீன மக்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் இந்த சைட் நியூஸ் நடக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த நியூஸை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த சைடு நடக்கிறது என்ன பலஸ்தீன்குள்ளே நடக்கிறது என்ன காசாக்குள்ளே நடக்கிறது என்னங்கிறத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் பாய்